சர்வீனுக்கு ஆயில் மசாஜ் பண்ண நல்லெண்ணெய்யும் தேங்காய் எண்ணெய்யும் நல்லா ஹீட் பண்ணியாச்சு நான் வந்து ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன் சர்வீன்க்கு அவர் வந்து காலையே மடக்கவே மாட்டுறாரு ரொம்ப டைட் பண்ணிக்கிறாரு சர்வி குட்டி அப்புறம் தூங்கிட்டாங்க அத்தை வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பாரும் முட்டை பொரியலும் செஞ்சிருந்தாங்க ஸோ நான் அவரும் ஒன்றா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சாச்சு செம்ம டேஸ்டாக இருந்துச்சு சவைக்குட்டி வந்து எழுந்துட்டாங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் இருக்கும் டிவியில் வந்து மெட்டியோலி சீரியல் வந்து இருந்துச்சு ஸோ அவர் வந்து பிஸியாக இருக்காரு ஏறுறதும் இறங்குறதும்னு கால் வந்ததுலேருந்து ஒரு இடத்துல பிடிக்க முடில அவரை ஏறுறது இறங்கிறது ஜாலியாக இருக்கார் அப்படியோ நாங்கள் லன்ச் முடிச்சாச்சு ஸோ ஷர்வீனுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரெடி ஷர்வீன் என்ன இருக்கான்னு பாருங்கள் ஸோ இப்போ ஷர்விந்த நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட விட்டுட்டு எனக்கு வந்து ஹேர் வந்து லைட்டாக ஃபால் ஆகுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஒரு பேக் வந்து ரெடி பண்ண போகிறேன் வாங்கினோம் இப்போலாம் எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஒரு பேக் போடலான்ட்டு ஸோ பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எக்கு வச்சுருக்கேன் லெமன் வச்சுருக்கேன் ஸோ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் லெமன் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தான் வேணும் நிறைய இல்லை ஸோ லைட்டாக ஹோல்ஸ் போட்டு இது மாதிரி பிரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் வாட்டினாலும் அந்த நம்மனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எக்கோ ஒயிட் மண்ணா ஒயிட் எடுத்துக்கலாம் ஸ்மெல் பிடிக்காதவங்க இல்லை அப்படின்னா மஞ்சள் கருவை கூட போட்டு இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு நமக்கு வந்த பேஸ்ட்டை தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்த பேக்கை வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் ஆயில் மசாஜ் வேணுன்றவங்க ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்றவங்க ஏர் வந்து உங்களுக்கு க்ளீனாக இருந்துச்சுன்னா இன்னும் ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாகவே கிடைக்கும் ஸோ நல்லா ரூட்டில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா வடிகட்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் அதோட லிக்விட் மட்டும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சின்ன வெங்காயம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புது ஹேர்ஸ் எல்லாம் நிறைய வளர்கிறதுக்காகவும் டென்சிட்டி வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அதுக்கப்புறம் லெமன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட்னஸ் கம்மியாகிறதுக்கும் ப்ளஸ் வந்து டேண்ட்ரஃப் எதாவது இருந்துச்சுன்னா அது போகிறதுக்காகவும் ஆனால் அதுக்குன்னு நிறைய லெமன் யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆஃப் லெமன் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலெலாம் சேர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் எக் ஒயிட் நம்ம எதுக்கு எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா எக் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஸோ நம்மளோட ஹேருக்கு வந்து ஷைனிங் அதிகமாக எடுத்து கொடுக்கும் ப்ளஸ் வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதுக்காக தான் இந்த மூணு மிக்சர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம எந்த பேக் யூஸ் பண்ணாலும் அதை குறைஞ்சது த்ரீ மந்த்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இப்போ வந்து நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ வந்து கொண்டப்பட்டுக்கலாம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பதிமூணு வயசுக்கு மேலே இருக்க யார் வேணாலும் ட்ரை இப்போ வந்து ஹேரை நான் வாஷ் பண்ணியாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சி ஸோ இப்போ நீங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக சில்கியாக சூப்பராக இருக்குது இந்த பேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அண்ணி வீட்டில் கூழ் ஊத்துறாங்க ஸோ அத்தை வந்து மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்னி வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ நாங்கள் மட்டும் ஈவினிங் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ நானே என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ஷர்வி குட்டி மூணு பேரும் வந்து ஈவினிங் வந்து நாங்கள் வந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஷர்வின் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு இருக்காருன்னு ஸோ அத்தையை பார்த்ததுமே அவங்க கிட்டே போயிட்டாங்க அன்னியன் ஷர்வீன வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க இது அண்ணி வீட்டு பூஜை ரூம் அண்ணி வீட்டுல வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க சோ அவங்க சேர்ந்து கேரம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு ஹாய் சொல்றாங்க சும்மா ஜாலியா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் நாங்க எல்லாருமே இல்லை குறிப்பாக சர்வி குட்டியும் செம்ம ஹாப்பியாக இருந்தார் சர்வி வெளில கூப்பிட்டு வந்ததுல ஒரே ஹாப்பியாக இருந்தார் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணார் ஸோ அண்ணி வந்து கொழுக்கட்டை கொடுக்குறாங்க அதை வந்து அவர் வாங்கவே இல்லை எங்களுக்கு சாப்பிட்ற ஐட்டம்னாலே கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அவங்களுக்கு தெரியாது இல்லை ஸோ அதனால் ஸோ அதுக்கப்புறம் ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எங்களோட சுற்றி ஒரே நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருந்தோம் இல்லை கொஞ்சம் பேர் வந்து ஃபேஸ் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னர் பாருங்க நீங்களே பத்துருப்பீங்க அந்த வீட்டில் செஞ்ச மீன் குழம்பு பிளஸ் வந்து மீன் வறுவல் அதுக்கப்புறம் எறா தொக்கு ஸோ அதை வச்சு நானும் என் ஹஸ்பண்டை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அவதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து இப்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு டைம் பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி இருக்கும் இப்ப வீட்டுக்கு போய் நாங்க தூங்க போறோம் எங்களோட டே ரொட்டீன் இதோட முடியுது பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இவ்வளோ நேரம் என்னோட டே ரொட்டீன் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணேன் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஒரு ஆப் பேக் இருந்துச்சு அதையும் மிஸ் பண்ணாம வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறுக்க வேண்டிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கபில் பட்டியும் பிரஸ் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்